வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் குடைக்கான மெஷர்மெண்ட்டும் அன்னாச்சிப்பழ குடைக்கான மெஷர்மெண்ட்டும் திருவாரூர்லேருந்து ஒரு மேம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச மேம். தேங்க்யூ மேம். அவங்க பேர் வெளியிட வேணாம்னு சொன்னதுனால அவங்க பேரை சொல்ல. தேங்க்யூ மேம். இந்த குடைப்பா 5 அடியில் 20 வயர் நறுக்கணும். 20 வயர் நறுக்கி ரன்னிங் வேர் கொடுத்து 10 அரைநெல்லிக்காய் சென்று 10 வந்ததுக்கப்புறம் வெறுகு பாருங்க, இதான் சென்று. நான் கும்பலை கொஞ்சம் நமுத்தி போட்டேன் ரவுண்டாக இருக்குங்கிறதுக்காக. 10, 9, 8, 7, 6 இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வேறு இது பண்ணிவிட்டு மறுபடி சுற்று வயர் கொடுத்து ஏணிப்படி முடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதால் ஏணிப்படி முடித்து போட்டு இது பண்ணி கொண்டாட்டு வந்துட்டான். ஒரு 8 லைனை 8 அரைநெல்லிக்காய் நீட்டத்தில், அதாவது உயரத்தில் வர்றாப்பில் வச்சுட்டு முடிக்கிறப்ப உள்ளுக்குள்ளே வந்து சும்மா சாதா நாட்டு ஒரு நாட்டு போட்டு இதை போட்டிருக்கேன் பாருங்கள். சாதா நட்டு போட்டு அப்படியே சொருவி விட்டுட்டேன். கூட திருப்பி தான் சொருவணும். இப்படி சொருவ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒயர் வேறு மொத்தமாக இருந்துச்சு. கூட திரட்டி சொருவி விட்டுட்டான். அதான் ஏணிப்படி முடித்து போட்டு 8 லைன் கொடுத்து முடிக்கிறச்ச அந்த சாதா நட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சிட்டேன். இந்த காது எப்படி போட்டானிங்கன்னா, 4 ஒயர் கொடுத்தேன். 5 அடியில் 4 ஒயர் கொடுத்தேன். 4 ஒயரையே 2 2 வச்சு அப்படியே போட்டுட்டான். தனித்தனியாக அங்கே போடுவோமே உருட்டுக்கை பிடிக்க, அப்படி போடாமல் 2 2 இந்த பக்கம் 2 ஒயரை பிடிச்சிட்டு இந்த பக்கம் 2 ஒயரை பிடிச்சிட்டு அப்படியே அந்த 2 ஒயரையே மாற்றி போட்டான். அதான் இந்த காது இந்த குடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த குடைக்கு தான் அந்த காது போட்டிருக்கேன். இந்த காதே இப்போ தான் போட்டிருக்கேன். அதான்ப்பா பொறுமா. 6 அடியில் 30 ஒயர் நறுக்கி 15 நாட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். 15 போட்டு இதான் சென்றுக்கப்புறம் 1, 2, 3, 4 வருஷம் போட்டிருக்கேன். 4, 5 வருஷம் போட்டிருக்கேன் போல் பாருங்கள். சென்று 1, 2, 3, 4, 5 6, அதாவது இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 இப்படி போட்டிருக்கேன். அதான் போல் 1, 2, 3, 4, 5 போட்டு 4வது ஒயரையும் 5வது ஒயரையும் முடித்து போட்டு சென்றுக்கப்புறம் 4 வருஷம் அதேமாதிரி இந்த சென்றுக்கப்புறம் 4 வருஷம் போட்டு 5வது ஒயரையும் 6வது ஒயரையும் அதாவது இந்த வரிசையில் 1, 2, 3, 4, 5 4வது நாட்டையும் 5வது நாட்டையும் ஜாயின் பண்ணி முக்கு திருப்பி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் திருப்பி போட்டேன். அப்புறம் அந்த 30, 15 நாட்டையும் போட்டோமா, அதை வந்து 3 3 பிரித்து 3 3 டியூப் சொருவி இந்த ஒவ்வொரு டைமண்டும் வர்றாப்பில் போட்டேன். அதில் இந்த டியூப் வந்து 1 இன்ச்சுக்கு நறுக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். இந்த கூடையில் வந்து அரைநெல்லிக்காய் கூடையில் வந்து சின்ன சின்னதாக நறுக்கியிருப்பேன் பாருங்களேன். அங்கே இருக்கு பாருங்கள், இதில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டேன் டியூப். அப்படி இல்லாமல் இந்த கூடையில் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன் டியூப். அதனால் இந்த டியூப்பு போய் அப்படியே ப்ரெஷராக இருக்கிறது மாரி இருக்கிறதுனால இந்த இது வந்து அப்படியே தூக்கி தூக்கிட்டு மோல்டாக இருக்குது. அதனால தான் கூட நம்ம உருண்டையாக தெரியுது. அதாவது அன்னாசி பழம் கூட மாரி தெரியலை, பூசணிக்காய் மாரி இருக்குது உருண்டையாக பந்து மாரி. அது அழகாக தான் இருக்கும் தேங்காய் எங்கே வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அதுமாரி இந்த காதுமே இப்போ தான் நான் போட்டிருக்கேன். இது என்னமோ காது சொல்லுவீங்க, நான் பேர் எனக்கு சரியாக நினைப்போல. இந்த காது இன்றைக்கி தான் இந்த கூடைக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கானோ. கூடைக்கு வந்து உள்ளார 3 அடி உள்ள ஒயர் கொடுத்தேன். மறுபடியும் இது சுற்று ஒயர் தான், நான் மேலே ரன்னிங் இந்த நறுக்கலை ஒயரை ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்து அந்த மேலே உள்ளார ஒரு 2 2 ஒயர் உள்ள ஒயர் 3 அடிக்கு கொடுத்தேன் பாருங்கள். அந்த ஈக்குவலுக்கே இந்த ரன்னிங் ஒயரையும் கொடுத்துக்கிட்டேன். நீங்களாம் இந்த இவ்வளோ உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இதை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி இல்லாமல் இதில் உள்ள அந்த இன்னொரு ஒயரையும் இதுக்குள்ளாரையே கொடுத்ததுனால இப்போ இதுக்குள்ளார வந்து 5 ஒயர் இருக்குது. முதல்ல நம்ம வச்ச 2 2 ஒயருக்கு வச்ச 3 அடி, அப்புறம் இந்த இதோட ரன்னிங் ஒயரோட 1 3 அடி, மொத்தம் இதுக்குள்ளார 3 ஒயர் இருக்குது. இப்படி நம்ம கணக்கு பார்க்குறோம்னா ஆமாம், 3 ஒயர் இதில் இருக்குது. போட்டு இந்த கைப்பிடி போட்டான். நல்லா அழுத்தமாக இருக்குன்னு வச்சுங்க பார்த்ததுங்க. இது வந்து இந்த இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அந்த கைப்பிடி போட்டிருக்கேன், இது வரைக்கும் போட்டதில்லை. பொறுமாப்பா.
தேங்க்யூ மேம், ரொம்ப அழகாக நமக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, சின்னதாக கூட போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கூட போட்டிருந்தீங்க அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட்டும் இதே மாதிரி சின்னதாக நீங்கள் வீடியோ எடுத்து கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அவங்க எனக்கு கொடுத்த மெஷர்மெண்ட்டை நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மேம். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9445256602. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.